ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹங்கிரி செஃப் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு வாழைப்பூ வடை ரெசிபி பார்க்க போகிறோம். பசங்க வாழைப்பூ டிஷ்லாம் செஞ்சு கொடுத்தா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதே இது வாழைப்பூ வடையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ எடுத்துக்கிட்டு அதில் இது இந்த மாதிரி இருக்கிற இந்த குட்டி பூவை எடுத்துக்கோங்க. அதில் பிங்க் கலராக இருக்கிற நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி குட்டியாக தோல் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் பிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 5 ரெட் சில்லி எடுத்து ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் வடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி துண்டும் ஒரு 6-7 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு இப்போ எண்ணெயில் அந்த பபிள்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போது நம்ம வடையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூப்பராக முறுமுறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா காரமாக ஒரு தேங்காய் சட்னி, வெங்காய சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இப்போ வடையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹங்கிரி செஃப் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.